அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்ப டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுல நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் வருது. ஸோ அதை நிவர்த்தி பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோ பார்க்கலாம். அதாவது நிறைய பேர் எனக்கு கேட்ட குவஸ்டின் இதுதான், அப்லோட் பண்ண பின்பும் பெண்டிங்னு வருது அப்படின்னு, அதாவது சிக்ஸ் ஆப்ஷன்ல எனக்கு பெண்டிங்னே காட்டிட்டு இருக்கு, நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க ஒன்றும் ஒரி பண்ண வேணாம். நான் சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆன்லைன்ல தான் ஃபில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க அப்லோட் பண்ண ஃபைல் ஃபார்மேட்டும் நியர்லி 3 MB வரைக்கும் வரலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா நெட் நல்லா ஸ்பீடா இருக்கும், அதனால அது டாக்குமெண்ட் அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி உள்ள ஏற்றுனதை அவங்க வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்கதான் வந்து பெண்டிங் இல்லை அப்படின்றத எடுத்துடுவாங்க. ஸோ சில பேருக்கு வேகமாக வரும், சில பேருக்கு ஸ்லோவாகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இபி பில் ஆன்லைனில் கட்டும்போது சிலருக்கு உடனே பார்த்தீங்கன்னா அந்த ரிசிப்ட் வந்துடும், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி கட்டினாலும் அது கேட்டால் அலோவ் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா அது வந்து ப்ராசஸில் இருக்குன்றது. அதனால் இது ஆன்லைன் ப்ராசஸ்னால ஒரு தடவை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஹாஃப் அன் அவரோ ஒரு 1 hour. ஸோ அதுக்கு மேலெல்லாம் ஆகாது. அப்படியே 1 day ஆனாலும் நீங்கள் ஒரி பண்ணக்கூடாது, ஏன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். அப்படி ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா மறுபடியும் வேணுமா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ரைட். இது ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, சார் நான் ஜெராக்ஸ் காப்பியை அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் அவனுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வச்சுட்டேன், 12th மார்க் ஷீட்டு ஜெராக்ஸ் வச்சுட்டேன், நான் ஒரிஜினல் வைக்கல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ நீங்கள் ஒரி பண்ண வேணா, உங்களுடைய எந்த ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணாலும் அதில் ஒரு நம்பர் இருக்கும், இந்த நம்பர் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்மிஷன்ஸ்க்கு வந்து இந்த வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிட்டு தான் அட்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இது ஒரு ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு மட்டுமே தவிர உங்களுக்கு அட்மிஷனுக்கானது இல்லை. அதனால் நீங்கள் ஒரி பண்ணோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுடைய மார்க் இருந்தால் அவங்களுக்கு அந்த கலெக்ஷனுக்கு கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் எதை பற்றியும் ஒரி பண்ண வேண்டியது இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு 6th ஆப்ஷன் ஓப்பன் ஆகலை சில பேர் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு டேட் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு நம்பருக்கும் அந்த டேட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா அந்த 6th ஆப்ஷன், அதாவது அப்லோட் பண்ணுறதுக்கான 6th ஆப்ஷன் இல்லாமல் இருக்கும். உங்கள் டேட்டு வரும்போது கண்டிப்பாக வரும். உங்கள் டேட்டு வந்து வரலை அப்படின்னாலும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது அன்றைக்கும் மறுநாளும் கிடச்சிடும். அதனால் நீங்கள் வந்து ஒரி பண்ண வேணாம், அது நீங்கள் இன்றைக்கே போய் ட்ரை பண்ணி நம்ம போட்டுருவோம் அப்படின்னு பார்க்க வேணாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கனால ஸோ கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருக்கலாம். அதனால் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோடய டேட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன் சார், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய டேட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரியும் பண்ண வேணாம். நீ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 and 10 வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா கூட அடுத்த நாட்கள் கூட நீங்கள் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு இருந்துச்சு, அந்த வெப்சைட் ஓப்பன் ஆச்சுன்னா அடுத்த கொஸ்டின் கூட. ஆனால் 9 and 10 வந்து கண்டிப்பாக எல்லோரும் காமனாக இருக்கும், அன்னைக்கு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சப் ஆனால் என்ன சொல்கிறாங்க, என் டேட் மிஸ் பண்ணிட்டேன் சார், ஆனால் 6th ஆப்ஷன் ஓப்பனாக இருக்குது அப்லோட் பண்ணலாமான்னு சிலர் கேட்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். உங்கள் ஆப்ஷனில் வந்து ஓப்பனாக இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், அதுக்குள்ளே போய் அப்லோட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுங்கள். அப்படி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அவங்களை நான் அப்லோட் பண்ண சொன்னேன், அப்லோட் பண்ணி சக்ஸஸ் ஆயிடுச்சு சார் அப்படின்னாங்க. அதனால் உங்கள் டேட்டு மிஸ் ஆயிடுச்சுனாலும் மறுநாள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஓப்பன் ஆச்சுன்னா ஓப்பன் ஆகி அப்லோட் பண்ணிடுங்க. அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, உங்கள் சர்டிஃபிகேட் சேஃபாக போய் அப்லோட் ஆகிடும். இது வந்து ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா சைன் எப்படி அப்லோட் பண்ணுறது சார் அப்படின்னு சில கேட்குறாங்க. அதாவது உங்கள் ஒரு சின்ன சீட்டில் நீங்கள் சைன் எழுதி அதை நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அதை க்ராப் பண்ணி அந்த சைஸுக்கு கொண்டு வந்து நீங்கள் ஏற்றிக்கலாம். அதனால் சைன் வந்து பேப்பரில் சைன் பண்ணியே நீங்கள் ஏற்றிக்கலாம். அதனால் எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் சார் அப்படின்னு நல்லா பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பற்றி தெரியாமல் அதை வந்து அவங்க டிக் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டான்னு சொல்லுவோம், அதாவது எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டா, இப்போ அதே மாதிரி ஃப்ரீடம் ஃபைட்டர் கோட்டா, இது நிறைய டிசபிலிட்டி ஏபிள்டு, இது எல்லாத்தையும் என்ன செய்யறேன்னா முதல் நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணும்போது அங்கே எஸ்ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். காமனாக 4 ஆப்ஷன் மட்டும்தான் ஓப்பன் ஆகும், அதாவது ஃபோட்டோ, சிக்னேச்சர், 12th மார்க்ஷீட், நம்மளுடைய பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த 4 ஆப்ஷன் மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கும். நீங்கள் 5வது ஓப்பன் ஆகணும் இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ் சர்வீஸ்மென்ட் கோட்டா. ஸோ இதெல்லாம் அப்லோட் பண்ணோம்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது எஸ்ன்னு கொடுத்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். அது நம்ம எல்லாருக்கும் சொல்கிறது. ஸோ அதனால் அப்படி இது ஓப்பன் ஆகலை அப்படின்னா காரணம் நீங்கள் அதில் எஸ் கொடுக்கலேன்னு அர்த்தம். ஸோ எஸ் கொடுத்து வரலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்படி ஒரு இது வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. ஓகேங்களா. ஸோ இதில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அதிலிருந்து
questions வந்து நிறைய கேட்ட questions உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். சோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அதுக்கான சொல்யூஷனை நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மத்தவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.